பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட்ஸ் தரணுமா? மெமரபிளான போட்டோஸ் வச்சு 3dselfie.com அழகான 3D மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க. கான்டாக்ட் நம்பர் 7900600026. அறம்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கனடாவில் ஒரு சீக்கிய தலைவர், அதாவது அதீப் சிங் நிஜார், அவர் வந்து அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். கடந்த ஜூன் மாதத்தில் வந்து இந்த சம்பவம் நடக்குது சார். இதன் பிறகு கனடா பிரதமர் அவர்கள் இந்தியாவை பற்றிய பேசின பேச்சு வந்து சர்ச்சையாக மாறினது. கனடாவில் இருந்த இந்திய தூதரும் வெளியேற்றப்பட்டார், இந்தியாவில் இருந்த கன்னட தூதரும் வெளியேற்றப்பட்டார். சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. இவர் வந்து அந்த காலிஸ்தான் தனி நாடு ஆதரவாளராக இது பண்ணுறாங்க. கனடா பிரதமர் பேசிய பேச்சினுடைய சாராம்சம் என்னென்னா, இந்திய உளவுத்துறை தான் எங்கள் நாட்டில் வந்து ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கு, இது வந்து தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதனுடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது பாகிஸ்தான் மக்களால் முற்று முழுதாக இந்தியாவோடு சேர்ந்து வாழ முடியாது, பெரும்பான்மையான இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாது. இது ஜின்னாவுடைய கோஷம். பல தலைவர்கள் இந்தியாவை உடைப்பதற்கு, இந்தியாவோடு சேர்ந்து வாழ முடியாது, இந்து மதத்தோடு நாங்கள் இணைந்து போக முடியாது, ஆங்கிலேயர்கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்படி வைக்கிற பொழுது ஆங்கிலேயனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டனுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி. ஒரே இன்றைக்கி நாடு என்பதை தன்னுடைய வியாபார லாபத்துக்காக பிரிச்சிருவோம். இப்போ ஐரோப்பா நாடை ஏறக்குறைய பல நாடுகள் இருக்குது. 300 கிலோமீட்டர் போனால் ஒரு நாடு, இன்னொரு 300 கிலோமீட்டர் போனால் ஒரு நாடு. இந்தியா போல் இன்றைக்கி 1500-2000 கிலோமீட்டர் ஒரே நாடு கிடையாது. அஜர்பைஜான், ஆர்மேனியா, உக்ரைமேனியா, உக்ரைன் பல நாடுகள் இப்போ ரஷ்யாவோடு பிரிஞ்சு போச்சு. இது காலிஸ்தான் பிரச்சனை எப்போ சார் வருது? அப்போ காலிஸ்தான் தனியாக கேட்குறாங்க. இந்து மதத்திலிருந்து ஏறக்குறைய 1000 வருடங்களுக்கு முன்பே வெளியேறவர்கள் தான் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபிகள். குருநானக் தலைமையில் இந்தியாவோடு இந்துக்களோடு இணைந்து வாழவே முடியாது என்பது தான் நீங்கள் சீக்கியர்களுடைய மதகுருவான குருநானக்கு சொன்னது. அப்போ அதை அது அவர்கள் பூராமே இந்துக்களாக இருந்தவர்கள் தான். அவர்கள் புறைய எப்படி போயிட்டாங்க? பஞ்சாபியராக போயிட்டாங்க. இப்போ ஜின்னா பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போயிட்டார். அதே காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை உடைச்சிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணுகிற பொழுது நேரு தலையிடுறார். நேரு தலையிட்டு சொல்கிறார், காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை இந்து நாடு இந்தியா. இந்தியா இதை தயவுசெய்து பிரிக்க வேண்டாம். இது மவுண்ட் பேட்டன் பிரபு மூலம், லேடி மவுண்ட் பேட்டன் பிரபு செல்வாக்கு செலுத்தி இதை தடுத்து நிறுத்தியவர் நேரு தான். அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம், தனி கலிசிஸ்தான் போராட்டம் இன்று வரை அது தொடர்கிறது. இது இந்தியாவில் வீரியமாக பல மாநிலங்களில் அதே போல் போராட்டம் நடந்தது. குர்காலாந்து பல நாடுகள் இந்தியாவிலிருந்து பிரிந்து போவதற்கு போராடிய பிறகு பல போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டது. ஆனால் நீ கனடாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் மிகப்பெரிய அதிகார மையத்தில் இருக்காங்க. அது பின்னாடி பேசுவோம் சார். இந்திரா காந்தி எப்படி சார் உள்ள வராங்க இந்த இதில்? இல்லை, இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபில் பஞ்சாப் லோங்கோவால் கட்சி, அதாவது பஞ்சாபியர்களுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. மண்ணின் மைந்தர்களுக்கான கட்சி, பஞ்சாபியர் ஓட்டு பஞ்சாபியர்களுக்கு, பஞ்சாப் மாநில கட்சி, மாநில கட்சி. அந்த கட்சி காங்கிரஸை ஒழிக்குது, காங்கிரஸை ஏற கட்டிடுது. இந்திரா காந்தி என்ன நினைக்கிறாங்க, நம்ம மீண்டும் எப்படியாவது காங்கிரஸை கொண்டு வந்துடணும், பஞ்சாபியர்களே காங்கிரஸில் இருக்கணும். அது இப்போ வந்து பஞ்சாபியர்கள் கூட ஆம் ஆத்மியில் இருக்காங்க. இதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் பிந்திரன்வாலை இயக்கம். பிந்திரன்வாலாவை லோங்கோவாலுக்கு எதிராக நீங்கள் பஞ்சாபியர்களும் ரெண்டு குரூப்பை உருவாக்கி இந்திரா காந்தி ரெண்டு பேரையும் நீங்கள் மோத விட்டு பார்க்குறாங்க. காரணம், இந்த பக்கம் இரண்டு பேருமே நீங்கள் அழிந்து போய்விட்டால் காங்கிரஸ் ஜெயிச்சிருமில்ல. இதுதான் இந்திரா காந்தியினுடைய ஒரு மலிவான நோக்கம். இது ஒரு காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிந்திரன்வாலை மிகப்பெரிய சக்தியாக அரசு ஆதரவோடு வளர்றார்.
ஆதரவோடு வளர்ந்து ஆயுதம் தாங்கிய போராட்டமாக போயிருச்சு. பிந்தர்வாளை வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தனி காலிசிஸ்தான் வேணும், இந்தியாவோடு இணைந்திருக்க முடியாது, இந்திரா காந்தியோடு இணைந்திருக்க முடியாது, தனி நாடு, பஞ்சாபியர்களுக்கு தனி நாடு வேணும். இதுதான் நீங்கள் இந்திரா காந்தியுடைய நோக்கம். லோங்கோவால் பஞ்சாபியர்களுக்கான கட்சியை ஒழிச்சுட்டு பிந்தர்வாளைவை காங்கிரஸாக மாற்றுறோம், இல்லைன்னா பிந்தர்வாளையும் ஒழிச்சுட்டு புதுசாக ஒரு காங்கிரஸை வளர்க்கணும். இதுதான் இந்திரா காந்தியுடைய நோக்கம். ஆனால் இந்திரா காந்தியுடைய நோக்கம் தப்பாக போயிடுச்சு. எப்படி தப்பாக போகுதுன்னா, பிந்தர்வாளை ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுத்து 5000 பேரோட எங்கே போய் சரண்டர் ஆகிறாரு, பொற்கோயிலில் போய் சரண்டர் ஆகிறார். பொற்கோயில் என்பது பஞ்சாபியருடைய புனித தலம், அது அதுக்கு குருத்துவாரான்னு சொல்லுவான் கோயில். அங்கே சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் எந்த பஞ்சாபியரும் பொறுத்து கொள்ள மாட்டான். இதுதான் பிந்தர்வாளைக்கு பாதுகாப்பு அரணாக மாறுது. நீங்கள் ஒரு பெரிய குளம் இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த குளம், குளத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு ஒரு கோயில், சுற்றி நீங்கள் ஏரி, இதுதான் அந்த பஞ்சாப் பொற்கோயில். 5000 பேர் ஆயுதங்களோட குஞ்சு கிடக்கிறான். இந்திரா காந்தி சரண்டர் ஆக சொல்கிறாங்க. இந்திரா காந்தி பிரதமர் அப்போ அவங்க சரண்டர் ஆக மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தனி நாடு தான், பஞ்சாபியர்களுக்கு இப்போ ஆளுவதற்கு பஞ்சாப் ஒரு தனி நாடாக அறிவிக்கணும். இது இது இதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய கோரிக்கை. இந்தியாவே அதிர்ச்சியில் உறைந்து போயிடுது. இந்திரா காந்தியோட கணக்கு தப்பாகுது, தப்பாக போகுது. அப்போது இந்திரா காந்தி, நீங்கள் ரத்தம் சிந்தாமல் 5000 பேர் பொற்கோயிலிருந்து வெளியெடுக்க முடியாது. ரத்தம் சிந்தினால் ஒட்டுமொத்த பஞ்சாபிகளும் யாருக்கு எதிராக போயிடுவான், காங்கிரஸுக்கு எதிராக போயிடுவான், இந்திரா காந்திக்கு எதிராக போயிடுவான். இந்திரா காந்தியினுடைய உயிரே அதெல்லாம் போகுது, அது ரெண்டாவது விஷயம். அப்போது இந்திரா காந்தி ஒரு வாரம், 15 நாள், பல நாள் பேச்சுவார்த்தை, பேச்சுவார்த்தை 1% கூட முன்னேறும். நாங்கள் 5000 பேர் ஆயுதத்தோடு உள்ளதாக இருப்போம். பல மாதங்களுக்கு தேவையான உணவு, சப்பாத்தி, டால், பருப்பு, கருப்பு, வெங்காயம் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. திட்டமிட்டு எல்லாம் கொண்டு சேர்த்துட்டாங்க. ஆமுனேஷன், ஆயுதம், மருந்து, மாத்திரை, 6 மாதத்துக்கு தேவையான யுத்தத்துக்கு தேவை 5000 பேர் ஆயுதம், ஆமுனேஷன், சாப்பாடு, மருந்து, மாத்திரை எல்லாம் டம்பாய் கிடக்கு. இதை எப்படி மீட்டெடுப்பீங்க? அதுக்கு தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். இதை இந்திரா காந்தி பல நாட்கள் அந்த மாதிரி சொல்லு தூங்காமல் நான் எடுத்த முடிவு. அப்போ 5000 பேரையும் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. 5000 பேரை நீங்கள் இராணுவத்தை அனுப்பி அவர்களை கொள்வதை தவிர வேறு எந்த வழியும் இந்திரா காந்திக்கு தெரியல. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். நீங்கள் சண்டைக்கு போகிறது யாருன்னு கேட்டால், நீங்கள் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு, எது அவன் அங்கே இருக்கிறத பூரா பஞ்சாபி, சண்டைக்கு போகிறவன் யார், நம்ம ஆளுங்க. இதுக்கு பழி தீர்ப்பதற்காகத்தான் இலங்கை தமிழ அமைதிப்படையாக யார் போகிறா, பஞ்சாப் ரெஜிமெண்ட் போகுது. அங்கே தொடங்குது இங்கே வரைக்கும். இது இந்தியாவுடைய பார்ப்பனருடைய டிப்ளமசி. சதி, தமிழன் வந்து சமர் செய்வான், பார்ப்பனர்கள் சதி செய்வார்கள், இதுதான் அரசியல். அப்போது இந்திரா காந்தி என்ன நினைக்குதுன்னா, மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை தான் அனுப்பணுங்குது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை விட நீங்கள் டெலோ இயக்கமும் அதில் போகிறதாக எனக்கு இலங்கை தமிழர்களே சொன்னாங்க. இதில் யார், நீங்கள் விடுதலை புலியில் அவங்கள சொல்ல முடியாது, டெலோ இயக்கம், ஸ்ரீ சபாரத்னம் செல்வம் தலைமையிலான டெலோ இயக்கம் அதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா அவர்கள் வந்து இந்த குருலா யுத்தத்தில் கைதேர்ந்தவர்கள் யார், இந்த டெலோ இயக்கத்தை சேர்ந்தவர்கள், இங்கே பயிற்சிக்காக. ரைட், கரெக்ட், பயிற்சிக்காக வந்தவர்கள். அப்போது பிந்தர்வாளை நீங்கள் அழித்தொழிக்காமல், 5000 பேரை அழித்தொழிக்காமல் இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அப்போ மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை அனுப்புகிறாங்க. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு ஆயுதங்களோட உள்ளே போகிறான், அதை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போய் அந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு முழுக்க உடலை பூரா டைனமெட்டை கட்டி ஓட விடுறாங்க. அவன் நீங்கள் அந்த பாலம், நீங்கள் அந்த பொக்கோயில் அவன் தப்பிச்சு ஒடியாரான் அந்த மிலிட்ரி, அங்கேருந்து பியூஸ் அமுத்தி வெட்டிக்கு செதற வைக்கிறாங்க.
எங்களை நோக்கி துப்பாக்கியோடு யார் வந்தாலும் அவர்களுடைய மரணம் வெடித்து சிதறுவது தான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. இந்தியன் மிலிட்ரி செய்வதறியாமல் நிற்கிது. சமாதான பேச்சுவார்த்தை தோல்வி, அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை தோல்வி, ஆயுத ரீதியான பேச்சுவார்த்தை தோல்வி. உங்களுடைய கோரிக்கைகளை கூட நான் பரிசீலிக்கிறேன். முதல்ல சரண்டர் ஆகுங்க. சுற்றி பொற்கோயிலை சுற்றி நீங்கள் ஆயுதங்களோட நீங்கள் ஒளிபெருக்கியோடு நீங்கள் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. மேலே விமானம் சுற்றுது, ஹெலிகாப்டர் சுற்றுது. இவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு தயாராகிடுச்சு. சரண்டர் ஆவதற்கான எந்த சமிக்கையும் இல்லை. அப்போ ஒரே வழி என்ன வழி? பொற்கோயிலில் ரத்தம் சிந்தியாக வேண்டிய தேவை. புனித பொற்கோயில். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபி மக்கள் பூரா என்ன நினைக்கிறாங்க? ரத்தம் சிந்தாமல் பிடிங்க நீங்கள் அங்கே பொற்கோயிலுக்குள்ளே. அது ஒரு புனித தலம். அதுள்ள பூட்ஸ் கால்கள் போகக்கூடாது. ஆ, போகக்கூடாது. துப்பாக்கி ரவையும் போகக்கூடாது. துப்பாக்கி ரவை கூட என்ன நடக்கும்? அங்கே மரணம் தான் நடக்கும். யுத்தம் நடந்த பிறகு கோயில் சுவர்கள் பூரா மனித சதையாக தொங்குச்சான். துப்பாக்கி சூடு நடக்கும்போது எப்படி தவிர்க்க முடியும்? அப்போது இராணுவம் முழுமையாக இறக்கப்பட்டது. பாரசூட்டிலிருந்து இராணுவம் இறக்கப்படும். கடுமையான யுத்தம். நீங்கள் அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, பஞ்சாப் இராணுவத்தில் இருந்த இராணுவ ஜவான்களும் அவர்கூட சேர்ந்து கொண்டார்கள். யாரோட? நீங்கள் பிந்தரவாளைய கூட. ஏன்னா அவன் தனிநாடு போராட்டம் தான் நடக்குது. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, அடைந்தால் திராவிட நாளிலேயே சுடுகாடு. அதே போல் அவர்கள் வந்து உண்மையாகவே நிரூபித்தான். அடைந்தால் காலிஸ்தான், இல்லையேல் கபர்ஸ்தான். அவருடைய வாசல் கபர்ஸ்தான் என்ன? சுடுகாடு. ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் முடிவில் ஒட்டுமொத்தமாக 5000 சடலங்கள் மீட்கப்பட்டன். 5000 சடலங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்திரா காந்தியினுடைய தலையிலே விழுந்தது. இந்தியாவே உறைந்து போனது. பல நாடுகள் நீங்கள் துப்பாக்கி பிறகு பண்ண வேண்டாம், அவகாசம் கொடுங்க, ஆம்புலேஷன் தீர்ந்து போகும், சாப்பாடு தீர்ந்து போகும், வெளியே வந்தால் ஆகணுங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு அங்கே உள்ளே சமைச்சு சாப்பிட்டுருப்பான்? உள்ளே வேணும் விளையுதா? கோதுமை இல்லாத உருளைக்கிழங்கு விளையுதா? எதுவுமே இல்லை. வெளியிலேருந்து தான் உள்ளே போகணும். இதை 3 மாதம் ஆகட்டும், 6 மாதம் ஆகட்டும், இந்திரா காந்தி செய்த மட்டரகமான ஆப்ரேஷன் தான் அந்த புளூஸ்டர் ஆப்ரேஷன். ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு. ஆ, வேறு ஒன்று. இந்திரா காந்தி ஒரு பெரியார் தான் சொல்வார், இந்திரா காந்தி ஒரு ராட்சச அரசியல்வாதி, ராட்சசி. அதாவது இந்தியாவில் முதலாக அமைந்த அரசு கம்யூனிஸ்ட் அரசு கேரளாவில். அப்போது கேரளா அரசை கலைக்க சொல்லி நேருகிட்ட கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க இந்திரா காந்தி வழியாக நேருகிட்ட போய் வற்புறுத்துகிறாங்க, இந்த ஆட்சியை கலைச்சிருங்க. எந்த ஆட்சியை? கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை. இது யார் வழியாக சொல்கிறாங்க? இந்திரா காந்தி வழியாக. அப்போ இந்த நேரு சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் ஆட்சியை கலைக்கக்கூடாது. கம்யூனிஸ்டே அவர்கள் ஜனநாயகபூர்வமாக வெற்றி பெற்றிருக்கலாம், அதனால் அந்த ஆட்சியை கலைக்கக்கூடாதுன்னு. இல்லை, கலைச்சே ஆகணும். அப்போ நேருடைய நேரு சொன்னதாக சொல்லுவாங்க, உன்னுடைய மரணம் கொடூரமான மரணமாக தான் அமையன்னு சொன்னாராம். யார்? பெத்த மகள தந்தை சொல்கிறான். ஜனநாயகவாதி குடும்பத்தில் ஒரு சர்வாதிகாரி. அப்போது எப்போ சொன்னது? இது 20 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது. ஜனநாயகத்தை எந்த சர்வாதிகாரி ஜனநாயக படுகொலை செய்தால் சர்வாதிகாரியும் படுகொலை செய்யப்படுவான். இதை வரலாறு இல்லை. இப்போது நான் இதுக்கு நடுவில் இதை அப்படியே விட்டுட்டு வர முடியாது. இந்த விஷயத்தை என்னென்னா, அப்போ இந்த பொற்கோயில் படுகொலை ஒவ்வொரு பஞ்சாபியர்களுடைய இதயத்திலும் ரத்தத்தை வடிய வச்சுது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. கனடாவில் நடந்த, குருத்துவாராக்குள் நடந்த அடையாளம் தெரியாத இருவர் அர்ஜித் சிங் நிசார் படுகொலை என்பது இதனுடைய நீட்சி தான். அதில் விழுந்த ஒரு கங்கு தான் இந்த சம்பவம். இந்த சம்பவம் அப்போது நீங்கள் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமான பஞ்சாபியர்களும் காங்கிரஸ் தொடச்செடுத்துட்டான். காங்கிரஸ் அழிஞ்சு முடிஞ்சே போச்சு. அதன் பிறகு 84 காங்கிரஸ் அழியலை. காங்கிரஸினுடைய தலைவி இந்திரா காந்தியும் கொல்லப்பட்டான். யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சத்வந்த் சிங், பியாந்த் சிங், இரண்டு பேரும்
இந்திரா காந்தியினுடைய மெய் பாதுகாவல் படை. ஒட்டுமொத்த பஞ்சாபியர்களும் இந்திரா காந்தி பழிவாங்கியே தீர வேண்டும், குருத்வாராவில் ரத்தம் சிந்தியதற்கு இந்திரா காந்தி பதில் சொல்லி ஆக வேண்டும். இது ஒவ்வொரு பஞ்சாபியருக்குமான ஒரு தீர்க்கப்பட முடியாத மனக்குறை. இதை எப்படி நீங்கள் வெளியே தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சத்யன் சிங் பியான் சிங் இரண்டு பேருமே நீங்கள் பாதுகாவலாக சுட்டு கொல்லப்பட்டாங்க அங்கேயே ஸ்பாட் அவுட். இது ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, சத்வந்த் சிங்குடைய பொண்டாட்டி எம்பி சீட்டில் நிற்குது, ஏது யாருமே நிற்கல அந்த அம்மா எம்பி. இந்த வரலாறு சரியில் யாருக்கும் தெரியாது. சத்வந்த் சிங்குடைய பொண்டாட்டி பியான் சிங் ரெண்டு பேர் பொண்டாட்டியும் சாகர வரை அன்னபோஸ் எம்பி எங்கே பஞ்சாப், பஞ்சாபில் எது எதிர்த்து நிற்கிறக்கே ஆள் இல்லை. கோயம்புத்தூர்லாம் பஞ்சாபி டயர் கடை வச்சுருந்தாலும் குளிச்சு விட்டானுங்க. இந்தியா முழுக்க பஞ்சாபி நான் நிறைய வேட்டையாடப்பட்டான். டெல்லியில் பஞ்சாபிலாம் அடித்து விரட்டப்பட்டான். பஞ்சாபிக்கு சொந்தமான தொழில் நிறுவனங்களாக தீக்கிரையாக்கப்பட்டது. இந்தியா முழுக்க பஞ்சாபிகள் வேட்டையாடப்பட்ட காங்கிரஸால், ஜெகதீஷ் டைட்லர் போன்ற காங்கிரஸ் அமைச்சர்களே தலைமை தாங்கி செஞ்சான். இப்போ என் பையன் லண்டனில் சொல்கிறான், ஒரு ஏரியா நீங்கள் பஞ்சாபியர்கள் கூட்டமாக வாழ்கிற ஏரியாவில் போலீஸ்காரர் உள்ளவ முடியாதான். ஏதாவது ஒரு குற்றவாளி தேடிட்டு போனான்னா நீங்கள் கிரிக்கெட் பேட்டில் அடி வாங்கிட்டு வரணுமா? யார்? பிரிட்டிஷ் போலீஸ்காரர். என் பையன் சொன்னான், குற்றவாளியை நாங்கள் ஒன்றும் சரண்டர் பண்ணுவோம், நீ உள்ளே வராத, போனால் என்ன அடி? கிரிக்கெட் பேட்டில் அடி போலீஸ்காரருக்கு, கார் உடைக்கப்படும், தலையில் கவுத்து போட்டுருவாடா. இத்தனைக்கு அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கடா? ஒரு 30,000 பேர் இருக்கான் லண்டனில். அதே போல் கனடாவில் நீங்கள் இப்போ இருப்பவர் நாமக்கல்லை சேர்ந்த ஒரு தமிழ் பெண்ணு தான் அங்கே அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர். இதற்கு முன்பு ஒரு கனடியன் தான் பாதுகாப்பு அமைச்சர். அவங்க என்ன நினைக்கிறான், இந்தியா நமக்கு இனிமேல் பஞ்சாபியர்களுக்கு பொற்கோவிலில் நடந்ததை போல தான் நீ நடக்கும். ஃப்ரான்ஸ் இராணுவத்தில் அது தலப்பாடையோட தலப்பாக்கட்டோட தாடியோட தான் ஃப்ரெஞ்சு மிலிட்ரியில், அவர்களுக்கான உரிமை அது. நீங்கள் சின்ன கத்தி கிர்பான், அந்த கத்தியோட விமானத்திலே பயணிப்போம், அது அவர்களுக்கான உரிமை. யார் வாங்கி கொடுத்துருக்கா? நீங்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற பொழுது இந்த உரிமை இந்தியாவில் தாண்டி உலகத்தில் இருக்கிற எல்லா பஞ்சாபியர்களுக்கும் அந்த தலப்பாக்கட்டோடு வாழ்வதற்கான உரிமையை மன்மோகன் சிங் வாங்கி கொடுத்தார். ஏன்னா அவர் ஒரு பஞ்சாபியரில். இப்போ காலிஸ்தான் பிரச்சனை இந்திரா காந்தியால் முடக்கப்பட்டது, அதன் பிறகு இது நீண்ட காலம் ஆயிடுச்சு சார். இப்போது இந்த ஹர்தீப் சிங் நிஜார் வந்து 2022 இந்த தனி நாட்டுக்கான வாக்கெடுப்பு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்திய அரசால் தேடப்படும் நபர் அவர். இப்போ கனடா பிரதமர் சொல்கிற கூற்றை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இந்திய அரசு மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாரு, இந்திய அரசு அதை செஞ்சுருக்கிறது வாய்ப்பு இருக்குதா? அந்த கூற்றை எப்படி பார்க்குறீங்க? கனடாவில் இப்போ என்ன நடக்குதுன்னா, தனி நாடு இதற்காக ஒரு வங்கி உருவாக்கப்பட்டது. இதை அஜித் தோவல், யார் அவர், பிரைம் மினிஸ்டருடைய செக்யூரிட்டி அட்வைசர், இவர் என்ன பண்ணுறாரு, இந்த அமைப்பை நீங்கள் அழிக்கணும். இந்த அமைப்புக்கு அமைப்பு அங்கே கனடாவோட ஆர்கனைசர் யார், மறைந்த ஹர்தீப் சிங், ஹர்தீப் சிங் நிஜார். இவரை இந்திய அங்கே கூலிப்படை இருப்பான், நீங்கள் ப்ரைவேட்டு ஏஜென்சிக்கிட்ட இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா செய்வான். அப்போது அவர் மூலம் அவர் கொல்லப்பட்டார்னு நீங்கள் கனடியன் ஏஜென்சி, கனடியன் ஏஜென்சி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ரொம்ப ஷார்ப்பானவன். அவன் என்ன சொல்கிறான், இது இந்தியாவிலிருந்து வந்த கூலிப்படை தான் இவரை இங்கே சுட்டு கொண்டுட்டாங்க. இதில் இந்தியா அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையினுடைய பங்கு இருக்குது. நம்ம பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டி அட்வைசரு இவருடைய பங்கு இருக்குது, அஜித் தோவலுடைய பங்கு இருக்குது. எந்த விதமான சந்தேகத்துக்கிடமின்றி இந்திய உளவுத்துறை, இந்திய எம்பசி வழியாக, அஜித் தோவல் வழியாக இங்கே இவர் சுட்டு கொல்லப்பட்டார். இது கனடிய இறையாண்மையை மீறிய செயல். கனடிய இறையாண்மையை நீங்கள் கடந்து இந்த செயல் செய்யப்பட்டிருக்கு. எங்களுடைய நாட்டில் இந்திய உளவுத்துறை ஒரு கொலை செய்கிற அளவுக்கு கனடிய ஜனநாயகம் பலவீனமாக இருக்குது. இது இந்தியாவை நாங்கள் கண்டிக்கிறோன்னு கனடாவில் இருக்கிற இந்திய தூதரை வெளியேற்றுறாங்க. வெளியேற்ற பிறகு இவங்க இந்திய இங்கே இருக்கிற கனடா தூதரை வெளியேற்றுறாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த கண்டிப்பாக
இந்திய உளவுத்துறையினுடைய கை இல்லாமல் இந்த கொலை நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இது 100% இந்திய உளவுத்துறையினுடைய கை கரியம் இதில் முழுமையாக நிறைந்து கிடக்கிறது என்பதால் அவர் கனடியின் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை பேசிட்டு என்ன பண்ணுறாரு, கனடாவில் இருக்கிற இந்திய தூதர் வெளியேறன்ட்டார். என்ன காரணம் கிடைக்குன்னா, ஒரு 10 லட்சம் பேர் ஆசியாவை சேர்ந்தவர்கள், பஞ்சாபை சேர்ந்தவர்கள், அதாவது கனடியன் காங்கிரஸ், இது ஆசியாக்காரனால் நடத்தப்படுகிற கட்சி. கனடியன் தமிழ் காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குது. கனடியன் நாமக்கலை சேர்ந்த ஒரு கவுண்டரமாக தான் அங்கே அமைச்சராக இருக்குது. நம்ம இலங்கையிலேருந்து போன ஹரிசங்கரி ஒரு அமைச்சர், இவர்கள் எல்லாமே நீங்கள் அரசியல் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அப்போது அவர்களுடைய இறையாண்மையை கனடிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவன் யாருக்கு ஓட்டு போடுறான், பஞ்சாபி இப்போ இருக்கக்கூடிய அதிபருக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால் இந்தியாவை காட்டிலும் இந்தியா சார்பு நிலை என்பது கனடா எப்பவுமே எடுக்கும். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நீங்கள் தீர்மானம் போட்ட நாடு இது கனடா. பஞ்சாபியர்களுக்கு ஆதரவாக தீர்மானம் போட்ட நாடு கனடா. கனடா அதாவது தமிழர்கள் அங்கே அமைச்சராக இருக்காங்க, பஞ்சாபியர்கள் அங்கே அமைச்சர்களாக இருக்காங்க. அது வந்து அந்த தேசம் ஒரு நாடோடி தேசம், குடியேறிகள் தேசம். அத்தனை பேருமே பல நாடுகளிலிருந்து குடியேறியவர்கள். அதனால் அத்தனை பேருக்குமான இறையாண்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ கன்னட பிரதமர் சொல்கிற கூற்றை இந்தியா மறுக்கிறது என்ன சார் காரணம்? ஏன்னா அவங்க தரவு இவ்வளோ பெரிய விஷயத்த, சென்சிட்டிவான விஷயத்த ஒரு பிரதமர் பேசுகிறாருன்னா ஆதாரம் இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ இவங்க மறுக்கிறதுக்கான என்ன காரணம்? உண்மையை ஒத்துக்கொள்ள முடியாது, உண்மையை ஒத்துக்கொள்ள முடியாது. ஒத்துக்கொண்டால் இந்தியா பெரிய குற்றவாளி கூட நிற்க வேண்டி வரும். அங்கே இறந்து போனவன் வந்து ஒரு பஞ்சாபி, அதுவும் வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தை தலைவன். நாங்கள் தான் சுட்டன் இப்படி நேரடியாக சொல்ல முடியும். அவன் எங்கள் நாட்டில் தேடப்படுகிற குற்றவாளி, அதனால் நாங்கள் தான் ஆளவை சுட்டோம் அப்படி சொல்லவே முடியாது. இவங்க உண்மையிலே அந்த நபர் வேணும்னா கேட்டு கூட எடுத்துருக்கலாம். அவன் வந்து தேடப்படுகிற குற்றவாளி, சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியவர். அதனால் அவரை நாங்கள் கைது செய்ய எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அது பல நாட்டு நீங்கள் சட்ட சிக்கல் வரும், அதில் வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவர் கொல்லப்பட்டதனுடைய விளைவு இந்திய உளவுத்துறை, இந்திய தூதரகம், இந்தியாவிலிருந்து போன குற்றவாளியை அவர் அங்கே சுடப்பட்டிருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நாடு கனடிய இறையாண்மைக்குள் இந்தியா பெரிய ஒரு கிரிமினல் குற்றத்தை செய்திருக்கிறது, இது கண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் செய்தி. அப்போது இந்தியாவை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, அஜித் தோவல் தான் இந்த கதாநாயகன், இந்த கிளைமேக்ஸோட கதாநாயகன். அஜித் தோவலை பற்றி சொல்லணும்னா, அஜித் தோவல் இன்றைக்கி தாவூத் இப்ராஹிம் பம்பாயிலேருந்து தப்பி ஓடி பாகிஸ்தானில் தலைமறைவான பிறகு இந்தியாவில் பல பேர் கொல்லப்பட்டார்கள். தாவூத் இப்ராஹிமுடைய குண்டுபிடிப்பு, டைகர் மேமன் போன்றவருடைய குண்டுபிடிப்புனால் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டபோது பழி வாங்கியே தீர வேண்டும் என்பது நீங்கள் அஜித் தோவலுடைய நோக்கம். அப்போ அஜித் தோவல் அங்கே போய் முஸ்லீமாக மாறி தாடி கீடிலாம் வளர்த்து அங்கே இருக்கிற முஸ்லீம் கூலிப்பட கும்பலை செட் பண்ணி அப்போது மிக அருகில் நெருங்கிட்டார். யார் அஜித் தோவல்? நீங்கள் கண்ணிமிக்கும் நேரத்தில் தாவூத் இப்ராஹிம் கொல்லப்படுவார். இந்திய உளவுத்துறை, இந்திய தூதரகம், இந்தியா எல்லாம் ஓகே. 5 நிமிஷம் காலதாமத்தில் இந்தியா இந்த ஆப்ரேஷனை பேக்கப். ஏன் சார், ஏன் பேக்கப்னா, அங்கே 3% இந்துக்கள் இருக்காங்க, 18 கோடி பேர் மக்கள் தொகை, பாகிஸ்தான் மக்கள் தொகை. ரெண்டாவது, இங்கே குண்டு வச்சுட்டு போனதுனால அவரை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய நீங்கள் செல்ல பிள்ளை யார், தாவூத் இப்ராஹிம். அப்போ தாவூத் இப்ராஹிமுடைய மரணம் அங்கே இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு வழிவகுக்கும். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்துக்களை மீது ஒரு கொடூர தாக்குதலை நடத்துவார்கள். அப்படி நடத்தினா என்ன ஆகும்,
மாபெரும் உயிரிழப்பு. இதை இதுக்கு யார் பொறுப்பு? இந்தியா, இந்தியா தான் பொறுப்பு. அதனால் கடைசி அஞ்சு நிமிஷத்தில் யாரோ ஒரு வெளி விவகாரத்துறையில் இருக்கிற அறிவாளி இதை அந்த உயிரிழப்பை கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்தினார். இல்லைன்னா அஜித் தோல் என்ன பண்ணுவார்? அஜித் தோலுக்கு தாவூத் இப்ராஹிமை கொள்வது மட்டும்தான் நோக்கமே தவிர மற்ற இந்துக்களை பாதுகாக்க அஜித் தோவல் எந்த கவனத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அது கடைசி நிமிட நேரத்தில் காப்பாற்றப்பட்ட உயிர்கள் தான் 3% இந்துக்களுடைய உயிர். இப்போ அதே நிலைமை தான் இப்போ அங்கே எங்கே கனடாவில் நிசார் இவர் கொல்லப்பட்டதனுடைய விளைவு ஒட்டுமொத்தமாக பஞ்சாபியர்கள் மத்தியில் ஒரு பிஜேபி எதிர்ப்பு மனநிலை உருவாக்கி விடுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்து விட்டது. அதே போல் நீங்கள் கனடாவில் இந்திய எம்பசி தாக்கப்படுது, ஃப்ரான்ஸில் தாக்கப்படுது, பிரிட்டனில் தாக்கப்படுது, ஆஸ்திரேலியாவில் தாக்கப்படுது. மீண்டும் குரோதத்தை வளர்க்குமே தவிர மீண்டும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது. கனடாவில் நடந்த மரணம் மீண்டும் இந்தியா மீது பஞ்சாபியர்களுக்கு மீண்டும் பழைய பொற்கோவில் நடவடிக்கையை நினைவுபடுத்துவதாக மாறிவிடுமோ என்கின்ற அச்சம் அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா கனடா அரசிடம் ஒரு வேண்டுகோளை வைத்து கைது செய்யப்பட்டு இல்லை நாடு கடத்த சொல்லி அவர்களை இந்தியாவில் கைது செய்திருக்கலாம். இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் நடந்ததை போன்று இப்போ கனடாவில் அந்த சுட்டு கொல்லப்பட்ட அந்த தீவிரவாதி தலைவனுக்கு உண்மையாகவே மாபெரும் ஆதரவு வட்டம் உருவாகி வருகிறதாக கனடாவிலிருந்து செய்திகள் வருகின்றன. இப்போ காலிஸ்தான் அந்த தனி நாடு கோரிக்கை தொடர்பான இயக்கம் தான் இவர் இருந்தது. இப்போ இன்றளவும் மறைமுகமாக இந்த வேலைகள் தொடர்ந்துட்டே இருக்குது. என்ன சார் காரணம்? பஞ்சாபியர்கள் 1000 வருட காலமாக அவர்கள் இந்து மத எதிர்ப்பாளர்கள். குருநானக்கே ஒரு இந்து மத எதிர்ப்பாளர் தான். அப்போது இந்து நம்முடைய எதிரி, இந்துக்களால் நாம் பழிவாங்கப்படுகிறோம். இது ஒவ்வொரு பஞ்சாப் குழந்தைகளுக்கும் கொள்கை ரீதியாக ஒரு கருத்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கருத்தை அரசியல் ரீதியாக தான் துடை தெரிய வேண்டும். ஆனால் அதை பிஜேபி செய்யலை, காங்கிரஸ் செய்யலை. அதனால் மீண்டும் அந்த வன்மம் பஞ்சாபியர்களுக்கு இந்தியா இந்துக்களோடு வாழ முடியாது, இந்தியாவில் வாழ முடியாது, இந்தியா நமக்கு மாற்றாந்தாய் மக்களைப் போல நம்மளை அவர்கள் நடத்துகிறார்கள். அதனால் முடிந்தவரை காலிஸ்தான் தனிநாடு கோரிக்கை ஆதரவு வட்டாரம் பெருகி கொண்டே இருக்கிறது. இது இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. இந்திய ஜனநாயகம் அவர்களை மென்மையான போக்கோடு, கடும்போக்கை தவிர்த்து மென்மையான மென்போக்கோடு அவர்களை அணுகினால் மட்டும்தான் அந்த மக்கள் மீண்டும் ஜனநாயக வழியில் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அதை இப்போ பிஜேபி அரசாங்கம் செய்ய வேண்டும். அதை செய்ய தவறும் பட்சத்தில் மீண்டும் ஒரு பொற்கோளை சந்திக்க வேண்டி வரும். இப்போ சர்வதேச அரசியலில் ஒரு சென்சிட்டிவான விஷயமாக மாறியிருக்கு. இந்திய அரசு இதை எப்படி எதிர்கொள்ள போகுதுன்றத பொறுத்திருந்தால் சார் பார்க்கணும். அரங்கத்திற்கு வந்து பல்லவர் தலைப்பு வந்தோடனே ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.